சிறப்பாக என்ன பண்ணுறதுன்னா, இந்த இந்த பூ ஒரு 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 தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு அந்த பூவை சேகரிப்பாங்க. சேகரிச்சுட்டு இதோட கொஞ்சோண்டு மிளகு, பூண்டு, கொஞ்சம் ஊற வச்ச புழுங்கரிசி, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு குடக்கல்ல நல்லா நைஸாக அரைச்சி ஒரு சின்ன அடை மாதிரி கொஞ்சோண்டு நெய் விட்டு ஒரு சின்ன அடை மாதிரி சுட்டு இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பத்து போடுற இந்த காலகட்டத்தில் இந்த அடையும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப வேகமாக இந்த தொண்டை சதை கரையிறத நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே இப்போ நாங்கள் இப்போ இந்த சொன்ன விவரத்தையே சில கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, இதோ இந்த இந்த தும்பை இலையோட மிளகு, பூண்டு, உப்பு இதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி உச்சந்தலையில் வந்து பத்து போடுவாங்க. சில கிராமங்களில் நீங்கள் கேள்விப்படலாம், அதாவது வந்து தொண்டை சதைக்கு வந்து உச்சந்தலையில் ஏதோ ஒரு மருந்து மாதிரி தடவுறாரு ஒரு வைத்தியர், அந்த தொண்டை வலியெல்லாம் சௌரியமாகுது, சதையெல்லாம் சுருங்கி வருது அப்படின்லாம் கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் கூட்டமாக சில கிராமங்கள்லாம் போய் இந்த வைத்தியங்கள்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சிகிச்சையில் ஒன்று தான் இது. அந்த மாதிரி இடங்களில் தும்பை இலையை வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த தும்பை இலையை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கொண்டு வந்து சித்த மருத்துவர்கள் வந்து ஒரு வாதரூபத்துக்கு வந்து ஒரு சிறப்பான தைலம் ஒன்று காய்ச்சுவாங்க. அதாவது என்ன பண்ணுறதுன்னா, இந்த தும்பை இலையில வந்து நல்லா இது நல்லா சாறு வரக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு தண்ணியை தெளித்து இந்த முழு தாவரத்தையும் ஒரு குடகளில் உருவி போட்டு இரும்புபடாமல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இடித்து துணியில் வச்சு நல்லா புழிஞ்சி சாறு எடுத்துருப்பாங்க. இந்த சாறு பார்த்திங்கன்னா, இந்த சாறு வந்து ஒரு ரெண்டு பாகத்துக்கு, உதாரணத்துக்கு வந்து இது ஒரு 200 மில்லி சாறுனா ஒரு 100 மில்லி வேப்பெண்ணை கலந்துக்குவாங்க. வேப்பெண்ணை கலந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு மண் சட்டியில் வச்சு ஒரு பதமாக காய்ச்சுவாங்க. சாறு நல்லா சுண்டி வர்றப்போ சும்மா ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு பூண்டு, பூண்டை வந்து ஒரு நல்லா நசுக்கி அந்த விழுதை வந்து எண்ணெய் வந்து சாறு சுண்டி எண்ணெய் பிரிகிற நேரத்தில் இந்த பூண்டை போடுவாங்க. பூண்டும் நல்லா சிவந்து நிறந்த உடனே இந்த எண்ணெயை வடிகட்டி பாட்டிலில் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு வாதங்கண்டை கை கால்களில் இதை தடவிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கை காலோடைய உணர்ச்சிகள் நல்லா திரும்பி நல்லா கை கால்கள் நல்லா இயக்கத்துக்கு வர்றத அனுபவத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு வர்ண சிகிச்சைக்கு ஒரு நல்ல ஒரு கை கண்ட ஒரு ஒரு தைலமாக இதை உபயோகப்படுத்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா நரம்பு சுருண்டிருக்கிறது, நரம்புகளுடைய விம்மல், தடிப்பு, துடிப்பு, நரம்புகளுடைய சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த குண்டல் துடிப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க வர்ம சிகிச்சைகளில். அந்த மாதிரி சிகிச்சைகளில் வந்து இந்த எண்ணெயை வந்து தடவி உருவி விட்டோம்னா சுழுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இன்டர்பஸ்கல் நியூரோலஜியான்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒரு நரம்பு வந்து கொழுத்து பிடிப்புன்னு சொல்லுவாங்க. வர்ம சிகிச்சையில் நரம்பு கொழுத்து பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிப்புகள்லாம் விட்டு போகும். இதை வந்து நல்லா இடுப்பு பகுதிகள், நல்லா தொடையில், தொடை இடுக்குகளில் உள்ள நரம்பு பகுதிகளில் பிடிப்புகளுக்கெல்லாம் இந்த எண்ணெயை தடவி விட்டோம்னா ரொம்ப நல்லா தடவி நல்லா உருவி விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வெந்நீரில் வந்து ஒரு ஸ்நானம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக உள்மருந்தே தேவைப்படாமல் இது நிச்சயம் சௌரியம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தைலமாக நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லா சௌரியம் நல்லா ரிசல்ட்டு கிடைக்குங்க. அப்புறம் இந்த தும்பையை வச்சு என்ன பண்ணுவாங்க, மாடுகளுக்கு ஒரு வினோதமான ஒரு மருத்துவம் ஒன்று செய்வாங்க. அதாவது மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஒரு பூச்சி உடலெல்லாம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுங்க. அதாவது வந்து அது வந்து காலால் எக்கி சொரிச்சிக்கிற அளவுக்கு அது வந்து சிரமப்படும். ரெண்டாவது கிட்ட போகிறவங்களாம் முட்டி முட்டி சீறிக்கிட்டு வருங்க. அப்படியெல்லாம் ரொம்ப தொல்லை மிகுந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த மாட்டுக்கு இதை வச்சு ஒரு வினோதமான சிகிச்சை ஒன்று செய்வாங்க. அது எப்படின்னா, வயல்வெளிகளில் வயல்களில் வாய்க்கால்களில் ஊமச்சின்னு சொல்லி ஒரு நத்தை போன்ற ஒரு சிறிய தோற்றம் உள்ள ஒரு ஊமச்சின்னு ஒரு உயிரினம் இருக்கும். அந்த உண்ணின்ற அந்த உயிரினத்தை, அந்த நத்தை போன்ற இருக்கக்கூடிய அந்த உயிரினத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு அதை சேகரித்து
ஒரு பருத்தி ஒரு ஒரு காட்டன் துணியில் அதை முடிஞ்சிருவாங்க. முடிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு வந்து ரெண்டு கொம்புலையும் இங்கே ஒரு முடிச்சு அங்கே ஒரு முடிச்சு கட்டி தொங்க விட்டுருவாங்க. இது வந்து ராத்திரியே செஞ்சு வச்சுருவாங்கங்க. இது என்ன பண்ணோம்னா, மறுநாள் காலம்புரை போய் பார்த்தோம்னா உடம்புல இருக்கிற அந்த மாட்டு உடம்புல இருக்கிற அத்தனை உண்ணிகளும் வேகமாக போய் அந்த முடிச்சை சுற்றி அந்த அந்த ஊமச்சியை வந்து திங்கிறதுக்காக சுற்றிலையும் பரவி அதை பிடிச்சிருக்குங்க. காலம்புரம் போய் என்ன பண்ணுவாங்க, அது கைப்படாமல் ஒரு கொரடால் அந்த அந்த முடிச்சை எடுத்து ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ஒரு இதை செஞ்சு அந்த அந்த பூச்சிகள்லாம் அழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து ரொம்ப இந்த இந்த உண்ணி பிரச்சனையிலேருந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் அது ரொம்ப இதாக இருக்கிற நேரத்தில் இந்த தும்பசாரை நசுக்கி சாறு புழிஞ்சு இந்த தும்பசாரை வந்து அந்த மாடு உடம்பு ஃபுல்லாக தடவி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து குளிப்பாட்டிடுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை மூணு தடவை இந்த சாரை தடவி தடவி ஊற வச்சு குளிப்பாட்டிட்டு வந்தாங்கன்னா மாடு வந்து அந்த உண்ணி நோயிலேருந்து தப்பிச்சு ரொம்ப சௌரியமாகறது இன்றைக்கும் அந்த கிராமங்களில் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தும்பையை வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த பாம்பாட்டி குடும்பங்களில் மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு விஷத்தை முறிக்கக்கூடிய வைத்தியங்கள் வைத்தியர்கள் குடும்பங்கள்னு அந்த காலத்தில் இருந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப பயிற்சியில் அதாவது குழந்தைங்களுக்கு அதாவது கொஞ்சம் சிறுவர்களாக இருக்கும்போதே இந்த பயிற்சியை கொடுக்கும்போது இந்த தும்பையோடைய வேரை மட்டும் சேகரித்து அதை அம்மியில் வச்சு அந்த வேரை அரைச்சி 40 நாள் காலம்பரையும் சாயந்தரமும் இதை வந்து ஒரு ஒரு மருந்து மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மருந்தெல்லாம் இந்த மாதிரி மருந்தை சாப்பிட்டு என்னவா இந்த விழுதை வந்து காலம்பரையும் சாயந்தரமும் ஒரு சின்ன ஒரு சுண்டக்காய் அளவுக்கு சாப்பிடுவாங்களாம். இது எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா இது வந்து சாப்பிட்டு ஒரு 40 நாள் சாப்பிட்டாங்கன்னா இந்த இதோடைய இதுக்குன்னு ஒரு இம்யூனிட்டி ஒன்று உடம்புல உண்டாகிடுது போட்டிருக்கு. இந்த பாம்பு பயிற்சி செய்கிறவங்க இதை சாப்பிட்டு வர்றதுனால பாம்பே கடித்தாலும் இது விஷம் ஏறாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்புகிறாங்க. இதை வந்து இன்றைக்கும் சில பாம்பு பிடிக்கிற குடும்பங்களில் இது ஒரு அனுபவ ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு உண்மையான விஷயங்க.